வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் துத்திப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் இருக்குங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க, அதுவும் சோழ காலத்தையே சேர்ந்த ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலோட இன்றைய நிலைமை நமக்கு கண்ணீர் வர வைக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் ஒரு 100 மீட்டரே பார்த்தீங்கன்னா இன்னொரு பழமையான பெருமாள் கோயிலும் இருக்குங்க. இன்றைக்கி இந்த காலத்தில் இந்த இரண்டு கோயிலோட வரலாறு என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு கோயிலோட இன்றைய நிலைமை என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நம்ம இந்த சிவன் கோயிலுக்கும் வந்துட்டோங்க. சோழ காலத்தே சேர்ந்த ஒரு அற்புதமான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி வட்டத்துக்கு உட்பட்ட அனந்தபுரம் அருகே இருக்க துத்திப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் தான் இந்த அற்புதமான சோழ காலத்தே சேர்ந்த ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. இந்த சிவன் கோயில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணில் கண்ணீர் வர மாதிரி தான் காட்சி அளிக்குதுங்க. இந்த கோயிலோட நுழைவாயில் பார்த்தீங்கன்னா வந்து தெற்குப்புறம் பார்த்த போல் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம கோயில் வர போயிட்டு இறைவனை வணங்கிட்டு இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம இந்த கோயில் வர வந்துட்டோங்க. இந்த கோயில் வர வந்தால் ஒரு அற்புதமான மகாமண்டபம். மகாமண்டபத்தை கடந்து போனீங்கன்னா அடுத்த மண்டபம், அடுத்த மண்டபத்தை கடந்து போனீங்கன்னா உள்ளார எம்பெருமான் சிவபெருமான் அழகாக காட்சியளிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட கட்டிட அமைப்பை நம்ம பார்க்கும்போது இந்த கோயில் வந்து சோழர் காலத்தில் அதுவும் இறுதி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் போல் தான் நம்மளுக்கு காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாவகர்களுக்கு தனி சன்னதி இருந்திருக்கு. நாவகர சிறு சிலையெல்லாம் உள்ளார இருக்குது, ஏன்னா செஞ்சு போனதுனால பாதுகாப்புக்காக உள்ளார எட்டு வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருவறைக்கு மேலே இருந்த விமானம் முற்றிலும் சிதறம் அடைஞ்சிருக்குங்க. இப்போ மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கூரை கொட்டாயை மேலே ஏற்படுத்தியிருக்காங்க உள்ளூர் மக்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாக இருந்ததுங்க. இப்போ நம்ம கோயிலோட வெளிப்புறத்துக்கு வந்துட்டுங்க. வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்த கோயிலோட கட்டுமானம் இன்றைக்கி செஞ்சு போன நிலையில் காணப்படுதுங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட அடித்தளத்துக்கு மேலே பாருங்கள், இருக்கிற சுவரில் பாருங்கள் கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. எல்லாமே வந்து 14-15 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. இந்த கல்வெட்டுகளில் இந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானங்களையும் அது மட்டும் இல்லாமல் கோயிலோட இறைவனோட பேரும் இருக்குங்க. அதை விட முக்கியமாக இந்த கல்வெட்டில் இந்த ஊரோட பேர் துத்திப்பட்டு அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 15-ஆம் நூற்றாண்டுலேயே இந்த ஊரோட பேர் துத்திப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயிலை பார்த்தாச்சு, ஒரு பிரம்மாண்டமாக இருந்த சோழ காலத்தை சேர்ந்த சிவன் கோயில் இன்றைக்கி சிதறம் அடைஞ்சு காணப்படுதுங்க. இதற்கடுத்து இதே ஊரில் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் அடுத்த ஒரு பழமையான பெருமாள் கோயில் இருக்குங்க. அடுத்தா அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோட இன்றைய நிலைமை என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றதையும் விரிவாக பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம அடுத்ததாக அந்த சிவன் கோயிலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவிலே அங்கே நல்லா வயல்வெளி சூழ்ந்த இடத்துல நடு மையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பெருமாள் கோயில் இருக்குங்க. ரொம்ப ஒரு பெரிய பெருமாள் கோயில் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கோயில்கிட்ட வந்துட்டோங்க. கோயில் உள்ளார போயிட்டு இந்த கோயிலோட நிலைமை அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க. நம்ம இப்போ இந்த கோயில் உள்ளார வரோங்க. இந்த கோயில் உள்ளார வரும்போது நம்மளை வரவேற்கிறதுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த ராஜகோபுரம் தாங்க. இந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா விஜயநகர நாயக்கர் காலத்து கலைப்பாணியில் கட்டப்பட்டுருக்குங்க. பாருங்கள், பாதி வரைக்கும் கருங்கல்ல கொண்டு கட்டியிருக்காங்க, அதற்கு மேலே செங்கல்ல கொண்டு கட்டி எழுப்பியிருக்காங்க. நம்ம இந்த ராஜகோபுரத்தை கடந்து உள்ளார வந்தோம்னு வச்சுக்கலாங்க, இங்கே இந்த கோயிலோட சேர்ந்து போன மதுசுவரம் நம்ம பார்க்குறோங்க. இந்த கோயிலுக்கு மிக பிரம்மாண்டமாக மதுசுவர் இருந்திருக்கு. அதுவும் வந்து செங்கல்ல கட்டி எழுப்பியிருக்காங்க அந்த மதுசுவர். அந்த மதுசுவர் வந்து செஞ்சு போன நிலையில் காட்சியளிக்குதுங்க. அதற்கு அருகே, அதாவது வந்து இடது பக்க மூலையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டிடம் இருக்குது. இந்த கட்டிடம் மடப்பள்ளியாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். சரி, உள்ளார போய் பார்க்கலாம். வாங்க. இந்த கட்டிடம் ஆல்மோஸ்ட் செஞ்சிடுச்சிங்க. எப்போனா இடிஞ்சு விடுற கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, தூண்கள் மேலே இருக்க இந்த மேல்தளம்லாம் ஃபுல்லாக சரிஞ்சு போய் காணப்படுதுங்க. கொஞ்சம் உள்ளார போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. அதனால் நம்ம இங்கேருந்தே இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. மொத்தம் 4 தூண்கள் இருக்குது 3 வரிசையில். சுவர்களெல்லாம் செங்கலை கொண்டு தான் எழுப்பியிருக்காங்க. மதுசூரை ஒட்டியே கட்டியிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு மடப்பள்ளியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி சேர்ந்த நிலையாக காணப்படுதுங்க. சரி, அடுத்தா இந்த கோயிலில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
இந்த மடப்பள்ளியை கடந்து நம்ம வந்தாக்கா இந்த இடத்துல ஒரு கல் தூபி இருக்குங்க. அந்த கல் தூபியும் கிட்டத்தட்ட சேர்ந்த நிலையில் தான் காணப்படுது. அந்த கல் தூபியை கடந்து நம்ம கோயில் உள்ளார போனாக்கா, உள்ளார போகும்போது பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது இந்த கோயிலோட மகாமண்டபம். மகாமண்டபம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து கருங்கல்ல கொண்டே எழுப்பியிருக்காங்க. அதற்கு இடையிடையில் இந்த தூண்களில் வந்து சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. இந்த மகாமண்டபத்தோட வலதுபுறத்தில் ஒரு தனி சன்னதி இருக்கு. இப்போ கருவறைக்குள்ளே எந்த விதமான சிற்பமும் இல்லை, சிலையும் இல்லை. ஒருவேளை இந்த கோயில் போரினால் சிதிலம் அடையும் போது இந்த கருவறையில் இருந்த சிலைகளும் சூறையாடப்பட்டிருக்கலாம். அதற்கடுத்து இந்த மகாமண்டபத்தை கடந்து நம்ம அடுத்து கோயில் வர போனாக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த இடம்லாம் பார்க்கும்போது. கோயிலோட முகப்பு மண்டபம், முகப்பு மண்டபம்லாம் செஞ்சு போயிட்டு கருங்கல் தூண்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. இங்கே பாருங்களேன், அர்த்த மண்டபத்தோட சுவரே பாருங்களேன் எந்தளவுக்கு அப்படியே திரும்பி போயிருக்கு. பார்த்தீங்களா, சுவர் அந்த பக்கம் இருந்திருக்கு, அந்த சுவர் அப்படியே சிதாமடைஞ்சு இந்த பக்கம் திரும்பி ரொம்ப பார்க்கும்போதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அடுத்தா கோயிலோட அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபத்தை கடந்து போனால் கருவறை. இங்கே கருவறைக்குள்ளாரையும் எந்த விதமான சிற்பமும் இல்லை, சிலையும் இல்லை. அதுக்கடுத்து இந்த கருவறையை சுற்றியே பார்த்தீங்கன்னா வந்து திருச்சுற்று மண்டபம் இருந்திருக்குங்க. திருச்சுற்று மண்டபம் பாருங்களேன், ரொம்ப அழகான திருச்சுற்று மண்டபம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் சிதம் அடைஞ்சு தாங்க காணப்படுது. பார்க்கும்போதே ரொம்ப வேதனையாக இருக்குது. சரி, நம்ம அடுத்ததான் அந்த கோயிலை வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே இருந்து பார்க்கும்போது பாருங்களா, செங்கலும் சுதையை கொண்டு ஒரு அற்புதமான ஒரு விமானத்தை கட்டியிருக்காங்க கருவறைக்கு மேலே. அந்த கருவறைக்கு மேலே இருந்த விமானம் அதுவும் செஞ்ச நிலை தான் காணப்படுது. இந்த கோவிலை இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப செஞ்ச நிலையில் நம்மளுக்கு கண்ணீர் வரைய வைக்கிற மாதிரி தாங்க காட்சியளிக்குது. எனக்கு வேறு எதுவும் வார்த்தைகளே வரல, ஏன்னா பார்க்கும்போது எல்லா இடமும் செஞ்சு போய் இருக்கிறதுனால சொல்கிற மாதிரி வார்த்தைகளை வரல. இந்த கோயிலோட வரலாறு எப்படி எடுத்திங்கன்னா, இந்த கோயிலோட அமைப்பு கலைப்பாணி எல்லாமே வந்து விஜயநகர நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது போல் இருக்குது. அதுவும் இந்த ஊர் வந்து செஞ்சிக்கு அருகே இருக்கிறதுனால செஞ்சி நாயக்கர் மன்னர் காலத்தில் இந்த கோயிலை கட்டி எழுப்பியிருக்கலாம். அதற்கடுத்து ஏற்பட்ட ஒரு போரினால் இந்த கோயில் சிதலம் அடைஞ்சிருக்குங்க. சரி, இப்போ நம்ம அடுத்தா இந்த கோயிலை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறீங்களா, இந்த கோயிலை நம்ம மீட் எடுக்க போகிறோங்க. ஆமாங்க, இந்த கோயிலை நம்ம அடுத்ததான் வந்து உழவார பணியை மேற்கொள்ள போகிறோம். விரைவில் இந்த உள்ளூர் மக்கள்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இந்த கோயிலை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு உழவார பணியை நம்ம ஜிஞ்சி ட்ராவல் யூடியூப் சேனல் சார்பாக வைக்கிறோம். வைக்கிற டேட்டு என்னைக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து விரிவாக பின்னாடி கம்யூனிட்டி தேவையில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்ப்போம் இந்த கோயிலை மீட்டெடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு விரைவில். சரி, வேற ஒரு வரலாறு சார்ந்த காலங்களையும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் தேவா.